நம்மளுக்கு விகே வெல்கம் டு வியோகே. ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தா கரீனா ஃப்ரீ ஃபயர் ஆஃபீஸுக்கு வந்து தான் போயிருந்தோம். ஸோ அங்கே அந்த ஆஃபீஸ் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ எப்படிலாம் நம்மளோட கேரக்டர் அதாவது பிறகு க்ரோனோ அலோக் அந்த மாதிரி நிறைய கேரக்டர் வச்சு ஆடுறோம்ல, ஸோ அதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறாங்க, நம்மளுடைய எமோட்ஸ்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து நான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பிறகு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக கீழே போங்க, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கும், டப்புன் ப்ரெஸ் பண்ணுங்க, அதில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட சேனல் 100K போகிறதுக்கு இன்னொரு 40K தான். ஸோ மறக்காம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம வந்து பேரா பில்டிங்கோட என்ட்ரன்ஸுக்கு வந்து பேரா வந்துட்டோம். ஸோ உள்ள வந்தவொடனே வந்து பேராக செக் பண்ணுறாங்க, இந்த பில்டிங்கே கரீனா கபுரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது, நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பேரா இந்த ஒரு கார்டை வைக்கிறேன் தெரியுமா, அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா, இப்போ நம்ம வந்து உள்ளே போகிறோம், அதாவது இந்த ஒரு பில்டிங்குள்ளே நம்ம வந்து என்டர் ஆகிறோம் அப்படின்றத நிரூபிக்க, அதாவது வந்து நம்மளோட ப்ரூஃப் காட்டுறதுக்கு நம்மளோட ஐடி கார்டு காட்டணும்னா அது எல்லாவோட இன்ஃபர்மேஷன் இவர் வந்து இத்தனை மணிக்கு வந்து உள்ளே சேர்ந்திருக்காரு அப்படின்றத வந்து நான் காட்டிடும். ஸோ இந்த ஒரு கரீனா ஆஃபீஸ் வந்து பேரா இந்த ஒரு பில்டிங்கில் 29வது ஃப்ளோரில் இருக்குது, ஓகேவா, 29th ஃப்ளோர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரீனா ரிசப்ஷன், ஓகேவா. ஸோ கீழே பாருங்க சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து நான் வச்சிருக்காங்க, ஸோ கோவிட்காக வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் வச்சிருக்காங்க. இது நார்மலாகவே இருக்குமா இல்லை இந்த கோவிட் டைமில் வச்சிருக்காங்களா சொல்லிட்டு தெரியல. ஸோ ரைட் சைடில் வந்து நமக்கு வந்து இந்த ஒரு சானிடைசர் பாட்டில் அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு மிஷின் வச்சிருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து பேரா ரைட் சைடு உள்ளே வந்தோம்னா அவங்களோட 2 கோல்டு பட்டன் 1 சில்வர் பட்டன் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயருக்காக வாங்கின அவார்ட்ஸ், அதாவது வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ கேமிங்லேயே பெஸ்ட் ஆப் அப்படின்ற மாதிரி ஒரு தடவைலாம் வந்துட்டு அவார்ட் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டாப் 10 வந்தாலே அவங்களுக்கு அவார்ட்ஸ்லாம் வந்து பேரா இருக்கும். இதை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஸோ 1 மில்லியன் வந்த கோல்டு பட்டன் கொடுப்பாங்க, ஸோ 1 லேக் வந்து அவங்களுக்கு வந்து சில்வர் பட்டன் கொடுப்பாங்க. கோல்டு பட்டனே 2 வாங்கி வச்சிருக்காங்க, 2 சேனல் இருக்குல்ல, ஹிந்தியில் 1 இங்கிலீஷில் 1 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சில்வர் பட்டன் வந்து வச்சிருக்காங்க, அப்படி பார்த்தா சில்வர் பட்டனே 2 வச்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து பேரா அந்த ஒரு எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுற ஒர்க் ஸ்டேஷன். ஸோ இதில் தான் வந்து பேரா நமக்கு வந்து நியூ இவெண்ட் விடுறதா இருக்கட்டும், நியூ இவெண்ட்கான பேனராக இருக்கட்டும், புது கேரக்டராக இருக்கட்டும், புது அமௌண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கோடிங் பண்ணி டிசைன் பண்ணுற இடம் இவ்வளோ தான், இவ்வளோ பேர் உட்காந்து இவ்வளோ மானிட்டர் வச்சு தான் வந்து பேரா பண்ணுவாங்க. அங்கே ஒரு தம்பி இருக்காரு, ஸோ கூப்பிட்டு போவாங்க, பாவம் அவர் ஏதோ வேலையாக இருந்தார் போல. ஸோ தட்டி விட்டு போயிட்டே இருந்தார். ஸோ இங்கே வந்து பேரா பெஞ்ச் பெஞ்சாக போட்டு ஒரு 4 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது, அப்படி இல்லைனா வந்து பேரா 4 பேர் உட்காந்து ஸ்குவாட் வந்து பேரா விளையாடுறதுக்கு. ஸோ இப்போதைக்கு குவாரண்டைன்ன்றதுனால 2 பேர் உட்காந்துறதுக்கு வந்து மட்டும் தான் வந்து பேரா பர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேரா எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து 29வது ஃப்ளோர் வந்து பேரா நீங்கள் வந்து கீழே பார்த்துட்டு இருக்கீங்க, எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, சரி ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஷனுக்கு வந்து பேரா போயிடுவோம். ஸோ இது வந்து பேரா இன்னொரு ஒர்க் ஸ்டேஷன். ஸோ இங்கே வந்து பேரா உங்களுக்கு வந்து இந்த நெட்ஒர்க் அதான் பேரா நமக்கு வந்து திடீர்னு சர்வர் டவுன் ஆகுது, அப்படி இல்லைன்னா வந்துட்டு அப்டேட் விட்ட உடனே திடீர்னு வந்து பேரா நமக்கு வந்து லாகின் ஆகுது, அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஈவெண்ட் விட்டு உள்ளே போயிட்டு வந்து பேரா பிளாக் ஸ்க்ரீனாக இருக்கும். ஸோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் வந்து பேரா உட்காந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கு இது வந்து பேரா நெட்ஒர்க்குக்கு, ஸோ அது வந்து பேரா சர்வர் டவுன் ஆகிறதுக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வந்து இவ்வளோ மானிட்டர் கொடுத்து இவ்வளோ எம்ப்ளாயிஸ் கொடுத்து வந்து பேரா ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு குவாரண்டைன்றதுனால யாருமே வந்து பேரா இப்போதைக்கு இல்லை, சில பேர் ஒண்டி கூப்பிட்டு வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க, சில பேர் வந்து பேரா ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இதான் வந்து பேரா கரீனா ஆஃபீஸோட பில்டிங்கே. ஸோ இப்போ வந்து 29 ஃப்ளோர்லேருந்து கீழே வந்திருக்கோம், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க தெரியுமா, ஸோ அவங்களுக்கு வந்து பேரா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இதான் வந்து பேரா இடம். ஸோ உண்மையிலே வந்து பேரா வேறு லெவலில் இருக்கல, சும்மா டாப் வியூவில் அப்படியே வந்து பேரா கீழே எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பேரா நமக்கு வந்து ஸ்டாஃப் ஒண்டி தான் உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி வந்து பேரா போட்டுக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து இந்த ஒரு ரூம்குள்ளே ஸ்டாஃப் ஒண்டி தான் உள்ளே வரணும், ஸோ இது வந்து பேரா ரிலாக்ஸேஷன் சென்டர் அப்படின்னு வந்து பேரா சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பேரா கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க, திடீர்னு ஏதாவது ஒர்க் வந்ததுன்னா திருப்பி மேலே போயிட்டு செய்யாமல் இங்கே வந்து பேரா செஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பேரா அங்கே போகிற வச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து பேரா உட்காந்து வந்து பேரா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு ரூமை உங்ககிட்ட காட்ட மாறன்ட்டா இருங்க, நம்ம இப்போ வந்து பேரா போவோம். ஸோ இங்கே வந்து பேரா ஒரு சூப்பரான ரூம் இருக்குது, ஸோ இதான் வந்து பேரா ப்ரேயர் ரூமு. அது மட்டும் இல்லாமல் வந்து பேரா இங்கே வந்து 4 பேர் உட்காந்து கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டு விளையாண்டுருக்காங்க, எதுக்குன்னு சொல்லிட்டு தரல, ஆன் பண்ணால் தான் விளையாட முடியும், அதை போயிட்டு நம்ம என்ன கேட்க முடியும். சரி ஓகே. ஸோ நீங்கள் வந்து பேரா முன்னாடி வந்து ஒரு ரூம் பார்த்துருப்பீங்க, ப்ரேயர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்து பேரா வேறு வேறு ரிலீஜியன்லேருந்து வருவாங்க தெரியுமா, ஸோ அவங்களாம் ப்ரே பண்ணிட்டு வந்து பேரா ஒர்க்குக்கு வரதுக்காக தான் அங்கே வந்து பேரா ப்ரேயர் ரூம்னு வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்கணுங்களோ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நீங்கள் வந்து பேரா ஃப்ரீ ஃபயர் விளையாண்டே வந்து பேரா ஏர்ன் பண்ணலாம், அதுவும் என்னோட கோட் போட்டு. என்னடா சொல்கிற புரிகிற மாதிரி சொல்கிறான்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து கெல்கலி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பேரா கொடுத்துருப்பேன், ஸோ அதை தொட்டு உள்ளே போங்க. உள்ளே போனேன்னு இங்கே லாகின் பண்ணும்போது ரெஃபரல் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே வந்து ஸ்மால் எல் கேபிட்டல் கே கேபிட்டல் டி கேபிட்டல் பி கேபிட்டல் ஜி ஸ்மால் சி இதெல்லாம் வந்து பேரா டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். இதை போட்டு அந்த ஆப்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வரது எல்லாமே ஃப்ரீ மேட்சஸ் தான். நீங்கள் ஒரு கில் அடிச்சா 10 ரூபாயும் ஜெயிச்சா 1000 ரூபா வரைக்கும் தந்துட்டு இருக்காங்க. சும்மா ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ஃபயர் விளையாண்டே ஏர்ன் பண்ணலாம், எப்படி இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாமே வந்து பேரா ட்ரை பண்ணுங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பேரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உண்மையிலே சூப்பரான ஆப். ஸோ இந்த ஒரு ஆப் உங்களுக்காக தான் வந்து பேரா, என்னோட ரெஃபரல் கோட் போட்டால் மட்டுமே உங்களுக்கு வந்து பேரா ஃப்ரீ மேட்சஸ் வரும், இல்லைனா பெய்டு மேட்சஸ் தான் வந்து பேரா வரும், ஓகேவா. ஒரு சூப்பரான ஆப், கண்டிப்பாக எல்லாமே வந்து பேரா ட்ரை பண்ணுங்க.
நானும் டெய்லி வந்து நான் ஃப்ரீ மேட்சஸ்லாம் ஜாயின் பண்ணிட்டு அதுலேருந்து வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச கேம் பிளேவே அதில் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் டாப் 10 வந்தாலே உங்களுக்கு வந்து நான் 30 ரூபா வரைக்கும் தரானுங்க, டாப் 40 வந்தால் 10 ரூபா தரானுங்க, ஜெயிச்சா 1000 ரூபா வரைக்கும் தந்துட்டு இருக்காங்க. மறக்கா எல்லாருமே வந்து நான் ட்ரை பண்ணுங்கள். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி நிறைய வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் வந்து பிறகு ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து பிறகு இது வந்து ஒரு புது ட்ரை தான், இதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பார்த்து தான் வந்து பிறகு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிறகு யோசிக்க முடியும். ஸோ அதனால் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்றதை ரெட் கலர் ஹார்ட் போட்டு வந்து பிறகு தெரிவிங்க. ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரெட் கலர் ஹார்ட் வந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டு ஸ்பேம் பண்ணலாம். ஸோ நான் அதெல்லாம் வந்து பிறகு ரிமூவ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து பிறகு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படின்றது வந்து பிறகு லைக் வழியாகவும் தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ லைக் ஆகும் வந்து பிறகு 1K தான். ஸோ அதனால் வந்து வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பிறகு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? சரி ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பேபி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கதையில் சந்திக்கலாம். பை கைஸ்.